بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين ولا عاقبة المتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரல அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாம் போற்றி ஆரம்ப செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வினுடையார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாராந்தம் நடைபெறக்கூடிய எங்களது இந்த மார்க்க விளக்கு வகுப்பில் கடந்த சில வாரங்களாக திருமணத்தினுடைய சட்டங்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் கடந்த வாரம் நாங்கள் திருமணத்துக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிபந்தனைகளை நாங்கள் பார்த்தோம். அதில் மிக முக்கியமாக மணமகன் மற்றும் மணமகளுடைய சம்மதம் முதலாவது நிபந்தனையாகவும், ரெண்டாவதாக வழி பொறுப்புதாரி ஒருவர் இருக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும், அந்த பொறுப்புதாரி எப்படிப்பட்டவரெல்லாம் பொறுப்புதாரியாக இருக்கலாம், எந்தெந்த உறவுக்காரர்கள்லாம் ஒரு பொறுப்புதாரியாக இருக்கலாம் என்பது தொடர்பாகவும், மூன்றாவது இரண்டு சாட்சிகள் அந்த திருமணத்தில் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும், நான்காவதாக மகர் தொடர்பான அந்த விளக்கங்களையும் நாங்கள் பார்த்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய வகுப்பில் இன்ஷால்லா திருமணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய செலவுகள், இப்போ திருமணத்துக்கு முன்னால் உள்ளவைகள் இந்த நாலு விஷயங்கள் நிபந்தனைகள் என்று இஸ்லாமிய மார்க்கத்தில் ஃபிக்ஹுடைய இந்த இஸ்லாத்தினுடைய விளக்கங்கள் தொடர்பான இஸ்லாமியத்துடைய இபாதத்துகள் தொடர்பான விஷயங்கள் நிபந்தனைகள் என்று வந்தால், ஷுரூத் என்று வந்தால் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டியதுதான். அது வந்து அது இபாதத்துக்கு முன்னால் உள்ளது. இபாதத்துக்கு தொழுகையுடைய சுருத்துன்னு சொன்னால் கிபிலா முன்னோக்கிறது, உதவு செய்கிறது, சுத்தங்கள் பெருந்தொடக்கத்தில் சிறு தொடக்கிலிருந்து சுத்தமாக இருக்கிறது, இதெல்லாம் என்ன தொழுகைக்கு முன்னால் தொழுது கொண்டிருக்கும்போது உள்ளால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அதே மாதிரி தான் இந்த எந்த ஒரு இபாதத்தில் சுருத்துகள் அல்லது நிபந்தனைகள் என்று வருதோ அது வந்து அந்த இபாதத்துக்கு முன்னால் உள்ள விஷயங்களை குறிக்கும். அதே போன்றால் இந்த திருமணத்துடைய நிபந்தனைகள்ன்றது திருமணம் நடப்பதற்கு முன்னால் இந்த நான்கு நிபந்தனைகளும் அங்கே பேணப்பட வேண்டும். இப்பொழுது நாங்கள் பேச போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், திருமணத்துக்கு பின்னால் இப்போ இந்த நான்கு நிபந்தனைகளும் பேணப்பட்டு திருமணமும் நடக்குது, நடந்ததுக்கு பின்னால் என்னென்ன விஷயங்கள் அங்கே கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்ற அது தொடர்பாகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இன்றைய வகுப்பில் நாங்கள் பேச இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களை, திருமணம் என்ற இந்த விஷயம் இந்த மிக முக்கியமான இந்த திருமணம் என்று சொல்லக்கூடிய இந்த அம்சத்தை பொறுத்தவரையில் நம்ம சமுதாயத்தில் இது பிற்படுத்தப்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்று சொன்னால், அந்த திருமணத்தோடு இருக்கக்கூடிய செலவு வழிகள், செலவுகள் என்ன ரொம்ப கூடுதலாக செலவுகள் வந்து அந்தந்த சமுதாயத்துக்கு வித்தியாசப்படக்கூடியதாக, அந்தந்த சமுதாய அமைப்புக்கு திருமண வைபவங்கள் என்பது அல்லது அதற்கு முன்னால் பின்னால் இருக்கக்கூடிய செலவுகள் என்பது ரொம்பவும் கூடுதலாக இருக்கின்ற காரணத்தினால் நிறைய மக்கள் என்ன செய்கிறார்கள், திருமணத்தை பிற்போடக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் வந்து செலவு இருக்குது என்பதை ஒத்துக்கொள்கின்ற செலவு இருக்கத்தான் செய்யுது திருமணத்தில். ஆனால் வந்து நாங்கள் பழகியதை போன்று அல்லது நாங்கள் பழக்கப்பட்டதை போன்று அல்லது நாங்கள் விளங்கி வைத்திருப்பதை போன்ற அந்த மாதிரியான செலவை வந்து இஸ்லாம் என்ன செய்யவில்லை, சொல்லல என்பதை வந்து நாங்கள் என்ன செய்யணும், மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இஸ்லாம் எந்தெந்த செலவு ஒரு திருமணத்துக்கு பின்னால் எப்படிப்பட்ட செலவுகள் ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆணுக்கு அவனுடைய மனைவிக்காக செலவழிக்கக்கூடிய செலவழிப்புகள் அல்லது அந்த திருமணத்தோடு தொடர்பான அந்த செலவுகளை இஸ்லாம் சொல்கின்றது சொன்னால், முதலாவதாக அந்த கணவன் நாங்கள் பார்த்தோம் என்ன, முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க வந்து திருமணத்துடைய சிறப்புகள் சம்பந்தம் சொல்லும் பொழுது, உங்களில் யாரெல்லாம் சக்தி பெறுகிறார்களோ அவர்கள் என்ன செய்யட்டும், திருமணம் முடிக்கட்டும் அப்படின்னு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ சக்தி என்பது உடல் ரீதியான சக்தியும் பொருளாதார ரீதியான சக்தியும் நாங்கள் சொல்கிறோம். பொருளாதார ரீதியான சக்தின்னு சொன்னால் சமுதாயத்தில் வளமையில் இருக்கக்கூடிய சக்தி கிடையாது, சமுதாயத்தில் வந்து விளங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த செலவு வழிகள் கிடையாது. இஸ்லாம் எப்படிப்பட்ட பொருளாதார சக்தி என்று சொல்லி இஸ்லாம் விரும்புகின்றன்னு சொன்னால் அல்லது இஸ்லாத்தினுடைய கோணம் இஸ்லாத்தினுடைய பார்வை எப்படி இருக்கின்றன்னு சொன்னால், ஒரு மனிதன் வந்து திருமணம் முடித்து அந்த பெண்ணை வந்து வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு அவளுக்கு உணவு பானம் உடை உறைவிடம் தங்கக்கூடிய வீடோ அல்லது அறையோ, அது வந்து சொந்தமான வீடு தான் இருக்கணும்ன்றது அல்ல, ஒரு கூலிக்காவது அல்லது தன்னுடைய தாய் வீட்டிலேயோ அல்லது தன்னுடைய மனைவி வீட்டிலேயோ இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு வீடு வசதியையும், இந்த மிக முக்கியமான அடிப்படை தேவைகளை ஒரு கணவன் செய்ய வேண்டும் என்பதை வந்து என்ன செய்து இஸ்லாம் வந்து சொல்கின்றது. எனவேதான் கணவனை ஆணை வந்து பெண்ணுக்கு நிர்வாகியாக இஸ்லாம் ஆக்கியிருக்கு. நிர்வாகின்னு சொன்னால் இந்த செலவுகளை கவனிப்பது வந்து ஆணின் மீதுள்ள கடமை, ஆணின் மீதுள்ள கடமையாக இருக்கின்றது. ஆனால் இந்த கடமையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் காலப்போக்கில் வந்து ஏதாவது ஒரு விபத்தில் காயமாகி அல்லது ஏதோ ஒரு வகையில் கை கால்களை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு அல்லது நிரந்தர நோயாளியாக மாறி அந்த பெண் வீட்டினுடைய பெண் தான் அந்த வீட்டு செலவுகள் எல்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுதுன்னு சொன்னால், அது வந்து இது வந்து என்ன திடீர்னு ஏற்படக்கூடிய விதிவிலக்கான விஷயங்கள். இது இது இந்த நேரத்தில் ஒரு பெண் வந்து கவனிக்கிறது வந்து என்ன செய்யலாம், அது வந்து அங்கீகரிக்கலாம். ஆனால் வந்து பொதுவாக என்ன செய்ய வேண்டும், ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணுடைய ஒரு மனைவியுடைய அந்த மனைவிக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய மனைவி மக்களுடைய எல்லா செலவழிகளையும் குறிப்பாக இந்த அடிப்படை விஷயங்கள் உணவு பானம் உடை உறைவிடம் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை வந்து அவன் கவனிக்க வேண்டும் என்பதை வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது சொல்லி காட்டுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த செலவை பொறுத்தவரையில் வந்து இது அவனுக்கு இஸ்லாம் என்ன செய்கின்ற கடமையாக்குகின்றது. அதை வந்து ஒரு கடமையாக இஸ்லாம் நீ என்ன செய்ய வேண்டும், கட்டாயமாக அந்த பெண்ணுக்கு நீ செய்ய வேண்டும், அதை செய்ய தவறக்கூடாது என்பதை வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது எங்களை
என்பதை சொல்லி காட்டுகின்றது. இந்த கடமையில வந்து என்ன செய்ய முடியாது, கஞ்சத்தனம் காட்ட முடியாது என்பதனையும் வந்து இஸ்லாம் என்ன செய்து சொல்லி காட்டி, அப்படி கஞ்சத்தனம் காட்டுவான் வந்து பாவியாகுவான், அவன் என்ன செய்யப்படுவான், அவன் பாவியாகுவான் என்று சொல்லி இஸ்லாம் என்ன செய்து சொல்லி காட்டுகின்றது. என்ன சொன்னால் இஸ்லாம் ஒரு விஷயத்தை கடமையாக எங்களுக்கு சொல்லி அந்த கடமையை நாங்கள் செய்ய தவறும் பொழுது கட்டாயமாக என்ன செய்யப்படும், பாவம் எழுதப்படும், அதற்கு கட்டாயமாக நாங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். அதனால மறுமை அல்லாஹ் அதற்கு விசாரிப்பான். அப்ப இஸ்லாம் எங்களுக்கு கடமையாக்கக்கூடிய இந்த கடமையை வந்து ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது, உதாசீனம் செய்ய முடியாது. அவர் திருமணம் மட்டும் முடிச்சு அவர் என்ன, அவர் ஒரு வெறுமனே மனைவியாக மட்டும்தான், அவர் சும்மா சேர்ந்து வாழ்றதுக்கு மட்டும் அவருக்கு மனைவி, மற்றதெல்லாம் அவன் வீட்டோட பார்த்துக்கணும், உன் வாப்பா தான் உங்க உங்க வீட்டில் தான் என்ன செய்யணும், அதுக்குரிய அவனுக்கு சாப்பாடு அது இது எல்லாம் உடுப்பு எல்லாம் உறவிடம் எல்லாமே உங்க வீட்டால தான் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆண் வந்து சொல்றான்னு சொன்னால் இது வந்து மிக பிழையானது. இது வந்து இஸ்லாத்துக்கு மிகவும் முற்று முழுதும் மாற்றமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த விஷயத்துல வந்து இது ஒரு கடமையாக நாங்கள் இதனை ஏற்றுக்கொண்டு இந்த கடமையை வந்து சரிவர செய்ய வேண்டும். சரிவர செய்ய வேண்டும் சொன்னால் பெரிசா செய்யணும் எதிர்பார்க்கக்கூடாது. அதாவது எங்களை சக்திக்குட்பட்ட வரைக்கும் நாங்கள் செய்யணும். மற்றவர்கள் செய்கிறார்களை பார்த்து, மற்றவங்க எப்படி போறாங்க, அவங்க எப்படி செய்யறாங்க, மற்றவன் எப்படி தன்னுடைய மனைவியை வாழ வைக்கிறான், மற்றவன் என்ன சாரி வாங்கி கொடுக்குறான், மற்றவன் என்ன வாகனத்தில் ஏற்றிட்டு போறான் மனைவியை, இதெல்லாம் பார்த்து இன்னொருத்த வந்து தீர்மானிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை வந்து இஸ்லாம் வந்து ஒருபோதும் என்ன செய்யல, எங்களுக்கு வந்து வழிகாட்டவில்லை. இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது, உங்களது சக்திக்குட்பட்ட வரைக்கும் நீங்கள் மேல் இருக்கிறவர்களை அமல் விஷயத்தில் நாங்கள் என்ன செய்யணும், மார்க்க விஷயத்தில் இபாதத் விஷயத்தில் எங்களை விட மேலாக அதிகமாக செய்யக்கூடிய நாங்கள் பார்க்கணும். ஆனால் துனியாவுடைய விஷயத்தில் வந்து நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அப்படி பார்க்கக்கூடாது. நாங்கள் எங்களுடைய கீழ் உள்ளவர்கள், எங்களுடைய கஷ்டப்படக்கூடியவர்கள், அன்றைய கண்டைக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ மக்களை நாங்கள் பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு எல்லா தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக மாற வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரியான இந்த அடிப்படை விஷயங்களை ஒரு மனிதன் வந்து தனது சக்திக்குட்பட்ட வரைக்கும் அவன் செய்ய வேண்டும். இப்படி அவனால் செய்ய அவனிடத்தில் வந்து போதுமான, அதாவது அவன் செய்யாத பட்சத்தில், இதனை வந்து அவனுக்குரிய அந்த கடமைகளை அவன் செய்யாத பட்சத்தில், அந்த பெண் என்ன செய்யலாம், அவனுடைய பொருளாதாரத்திலிருந்து எடுத்து அதனை செய்யலாம். பெண் வந்து என்ன செய்யலாம், அந்த மனைவி வந்து அவனுடைய பொருளாதாரத்திலிருந்து எடுத்து இந்த அடிப்படை தேவைகளை அவள் என்ன செய்யலாம், நிறைவேற்றலாம். அல்லது அவனுடைய பேரில் கடன் பட்டாவது என்ன செய்யலாம், அந்த தேவைகளை நிறைவேற்றலாம் என்பதை வந்து இஸ்லாமியங்களுக்கு என்ன செய்ய வழிகாட்டி இருக்கின்றது. அப்போ இந்த வழிகாட்டலை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய முடியாத ஒரு பெண் வந்து அவருடைய வீணான செலவுகளுக்கு, மேலதிகமான செலவுகளுக்கு, இப்படி கணவன் மீது கணவனுடைய பெயரை சொல்லி கணவனுடைய பேரில் கடன் வாங்கிறது, அல்லது கணவனுடைய பொருளாதாரத்தை கணவனுக்கு தெரியாமலே எடுத்து செலவழிப்பது என்று இதை வைத்து என்ன செய்ய முடியாது, சட்டம் எடுக்க முடியாது. தன்னுடைய அடிப்படை விஷயங்களுக்கு, தன்னுடைய சாப்பாட்டுக்கு, தன்னுடைய உடை ஆடை விஷயங்கள், தனக்கும் தனது பிள்ளைகளுக்கும், அதே போன்று உறைவிடம், இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களுக்கு தனது கணவனுடைய பொருளாதாரத்தின் எடுப்பதற்கும், அதே நேரம் தனது கணவனுடைய பெயரில் வந்து கடன்படுவதற்கும் இஸ்லாம் வந்து என்ன செய்திருக்கின்றது, அனுமதித்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் வந்து அப்படி அவள் கடன் வாங்கினால் கூட அதனை வந்து நிறைவேற்று அந்த ஆணின் மீது கடமையாக்கி வைத்திருக்கின்றது இஸ்லாம் என்பதையும் நாங்கள் பார்க்கணும். இது தொடர்பாக நாங்கள் பார்க்கணும் மிக பிரபலமான ஒரு செய்தி. அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை, இவர்கள் வந்து கடைசி காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவர், அரபியர்கள் ஜாஹிலியா காலத்திலிருந்து மிகப்பெரிய தலைவர்கள் ஒருவர். இவர் வந்து எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், இவர் வந்து கொஞ்சம் இந்த செலவழிக்கின்ற விஷயத்தில் கொஞ்சம் கஞ்சத்தனம் காட்டக்கூடியவராக இருக்கிறார். இவருடைய மனைவி வந்து என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து முறையீடு செய்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் இப்படி இவர் வந்து சரியாக செலவழிக்கிறார் இல்லை, இவர் இப்படி எங்களுக்கு வந்து சரியான அடிப்படை விஷயங்கள் எல்லாம் சரியாக பேணுறாரு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இந்த நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க வந்து, உனக்கும் உனது பிள்ளைகளுக்கும் போதுமானதை நீ என்ன செய்யலாம். அதாவது அவர் செலவழிக்காமிக்கிறாருன்னா அவர் வந்து ஒரு ஏழை கிடையாது, ஏழை என்பதற்காக வேண்டிய அல்ல, அவர்கிட்ட பொருளாதாரம் மீகுது, இருந்தாலும் கூட சரியாக செலவழிக்கிறார் இல்லை. அப்போ அப்படி அந்த நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க வந்து, அப்படி என்று சொன்னால் நீ என்ன செய்யலாம், உனக்கும் உனது பிள்ளைகளுக்கும் போதுமானதே நீ உனது கணவனிடமிருந்து எடுத்துக்கொள்ளலாம், அது களவாக ஆகாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொண்டு நம்மளுக்கு என்ன வேண்டுமென்றாலும் கணவன்கிட்ட கேட்க தேவையில்லை, நம்ம வீட்டுக்கு எடுத்துக் கொடுக்குறது, நம்ம சொந்த வீட்டுக்கு, தாய் வீட்டுக்கு எடுத்துக் கொடுக்குறதுக்கு, தங்கச்சிர கல்யாணத்துக்கு, தம்பிர கல்யாணத்துக்கு, அதுக்கு இதுக்கு எல்லாத்தையும் எடுத்து நம்ம கணவன்கிட்ட எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, இதிலிருந்து சட்டம் எடுக்க முடியாது. இது வந்து தனக்கும் தனது பிள்ளைகளுக்கும் தேவையான அடிப்படை விஷயங்களுக்கு, அதுவும் என்ன, இப்ப அந்த கணவன் வந்து சரியாக அந்த செலவுகளை மேற்கொள்ளாத பட்சத்தில், கணவன் சரியாக செய்கிறான் சந்தர்ப்பத்தில் வந்து என்ன செய்ய முடியாது, அந்த பெண்ணுக்கு அப்படி எடுக்க முடியாது. கணவன் செய்யல, கணவன் கஞ்சத்தனம் காட்டுகின்றான், இருந்தும் செலவழிக்காமல் இருக்கிறான், அந்த நேரத்தில் வந்து அப்படி எடுப்பதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கின்றது என்ற அந்த பிரபலமான சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இது வந்து சஹீஹான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த கணவனுடைய செலவுகளில் இன்னொரு அடுத்தபடியான செலவு என்னன்னு சொன்னால், முதலாவதாக தனது மனைவி பிள்ளைகளை வாழ, முதலாவது கல்யாணம் முடிச்சு பிள்ளைகள் இருக்காது, பிள்ளைகள் பிறக்கிறது கொஞ்சம் காலம் எடுக்கும், ஆனால் முதலாவது என்ன செய்யணும், அவனுடைய மனைவியை வந்து அவன் வாழ வைக்கிறதுக்கான அந்த செலவு வழிகளை அவன் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, இவர்கள் கணவன் மனைவியாக சேர்ந்ததுக்கு பின்னால அடுத்த கட்டமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒன்றுதான் என்னன்னு சொன்னால், வலிமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். வலிமா என்பது வந்து திருமணத்துக்கு முன்னால் கொடுக்கிறது கிடையாது,
திருமணத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு செலவுகள்ல ஒன்று கிடையாது. திருமணத்துல நிபந்தனைகள் ஒன்று கிடையாது. நிபந்தனைகள் ஒன்றுதான் மஹர். மஹர் வந்து திருமணத்துக்கு முன்னால கொடுக்க வேண்டும். முன்னாக திருமணத்துக்கு முன்னால் அந்த அந்த அக்குது அந்த உடன்படிக்கை நடைபெறும் போது ஒப்படைக்க வேண்டும். ஆனால் வலிமா என்பது திருமணத்துக்கு பின்னால் கொடுக்கப்படக்கூடியது. அப்ப இந்த வலிமா என்று சொல்லக்கூடிய இந்த சுன்னாவையும் வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது, கணவன் மீது சாட்டுகின்றது. கணவன் தான் என்ன செய்ய வேண்டும், இந்த வலிமாவை கொடுக்க வேண்டும். இந்த வலிமாவை வந்து என்ன செய்கிறார்கள் மக்கள் வந்து இன்றைக்கு ஆண் வீட்டு வலிமா பெண் வீட்டு வலிமான்னு வச்சுக்கிறாங்க. இது யாரு சொன்னது, இது யாருடைய வழிகாட்டிலது, பெண் பெண் வீட்டு வலிமான்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் வீட்டிலையும் வந்து வலிமா கொடுக்கலாம், பெண்களும் அப்படி பெண்களுக்கும் அந்த மாதிரி செலவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இல்லை. ஆணுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வலிமா என்பதை வந்து அவர் செய்யணும், கொடுக்க வேண்டும். அதுவும் எப்படி, எல்லாரும் செய்கிற மாதிரி நம்ம செய்ய முடியாது. அவர் அவருடைய சக்திக்கு உட்பட்ட மாதிரி, அவருடைய சக்திக்கு உட்பட்ட மாதிரி, அவருடைய குடும்பாங்கத்தவர்களுக்கு உட்பட்ட மாதிரி, அவருக்கு அவருக்கு முடியுமான வரைக்கும் என்ன செய்யலாம், அந்த வலிமாவை அவர் செய்யலாம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் சிறிய முறையிலாவது அவர் வந்து அந்த வலிமாவை செய்வது சுன்னத்தாக இருக்கின்றது, மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு ஒரு சுன்னாவாக இருக்கின்றது என்பதை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தொடர்பாக அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லும் பொழுது சொல்றாங்க வந்து அவுலிம் வலவு பிஷாத், அதாவது அப்துல் ரஹ்மான் நீங்க என்ன செய்யுங்க, ஒரு ஆட்டை அறுத்தாவது நீங்க என்ன செய்யுங்க வலிமா கொடுங்கன்னு சொல்றாங்க. ஒரு ஆட்டை அறுத்தாவது நீங்க வலிமா கொடுங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவியதை நான் அவுலிம் சொன்னால் அதாவது ஏவுகின்ற பாணியில் ரசூலா சொல்றாங்க, வலிமா கொடுத்தா நல்லது அப்படின்னு இல்லாமல் இல்லாமல் நீ வலிமா கொடு, ஒரு ஆட்டை அறுத்தாவது வலிமா கொடு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவுகின்ற அந்த பாணியில் சொன்ன காரணத்தினால எங்களுக்கு அது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக கட்டாயக்கடமே கிடையாது. ஒருத்தர் வந்து வலிமா கொடுக்கலன்னு சொன்னால் அவருடைய திருமணம் செல்லாதுன்னு ஆகாது. அவருடைய திருமணம் செல்லும், அவர் அவர் வாழலாம் தாராளமாக, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக இந்த வலிமா இருக்கின்றது என்பதை வந்து நாங்கள் விளங்குகின்றோம். அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இந்த வலிமா விருந்தை பொறுத்தவரை அது வந்து எப்படி இருக்க வேண்டும் சொன்னால் கட்டாயமாக எந்த ஒரு விருந்தாக இருந்தாலும் கூட அங்கே வந்து ஏழைகள் முற்படுத்தப்பட்டு ஏழைகள் அந்த விருந்துக்கு அழைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த விருந்தில் வந்து பரக்கத் இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே நேரம் வந்து அந்த வலிமா விருந்தை பெற்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியில் சொல்லும் சொல்றாங்க வந்து அதாவது வந்து செலவு குறைவாகவும் அதிகமான மக்களுக்கு அது சொல்லப்பட்டும், அதாவது ஏழைகள் முற்படுத்தப்பட்டு ஏனைய மக்களுக்கும் சொந்தம் பந்தங்களுக்கு சொல்லப்பட்டு செய்யப்படக்கூடிய அந்த விருந்தில் வந்து அல்லாஹு தஆலா பரக்கத் செய்கின்றான் என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், அதாவது வந்து ஒரு மனிதன் வந்து அவருக்கு வசதி இருக்குது, அவர் குடும்பம் பெரிய குடும்பம் இருக்குது, அவர் ஒரு 1000-1500 பேரை கூப்பிட்டு தான் ஆகணும்ன்ற நிலப்பாடு இருக்குன்னு சொன்னால் அவர் கூப்பிடலாம், அதில் ஒன்றும் தடையும் கிடையாது. ஆனால் வந்து தன்னால் முடியாததை வருந்தி கொண்டு எல்லாரும் செய்கிறாங்க, எல்லாரும் செய்யும்போது நம்ம மட்டும் செய்யாமட்டால் நம்மளை வந்து ஊரில் ஒரு மாதிரியே பேசுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மனிதர் என்ன செய்ய முடியாது, தன்னை வருத்தி கொண்டு வலிமா விருந்தை செய்ய முடியாது என்பதை வந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்னென்னு சொன்னால், பெரிய வலிமாக்கள் செய்தால் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்ய மாட்டான் என்பதால் அது அர்த்தம் வந்து, அதாவது நீங்கள் உங்களோட சக்திக்குட்பட்ட வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம், ஆனால் அங்கே வந்து மிக முக்கியமாக ஏழைகள் வந்து கருத்தில் கொள்ளப்பட வேண்டும், ஏழைகள் வந்து அந்த வலிமாவுக்கு அழைக்கப்பட வேண்டும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதில் வந்து இந்த பெண் வீட்டு விருந்து, பெண் வீட்டு வலி, இந்த பெண் வீட்டு விருந்தை பொறுத்தவரையில் வந்து இது வந்து இஸ்லாத்தினுடைய ஒரு இஸ்லாத்தினுடைய அடிப்படையை நாங்கள் எடுத்து பார்ப்போம்னு சொன்னால், இஸ்லாத்தில் வந்து வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இஸ்லாம் வந்து மாற்றமாக ஆண் தான் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றது. ஆனால் இதை இன்றைக்கு இதை சமுதாயத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பெண் வீட்டு விருந்து ஹராம் என்று பேசக்கூடிய உலமாக்கள் இருக்கிறார்கள். தமிழ் உலகத்தில் வந்து பேசக்கூடிய சில உலமாக்கள் வந்து என்ன சொல்வார்கள், பெண் வீட்டு விருந்து ஹராம், அங்கே போகக்கூடாது, அது வந்து மார்க்கத்தில் இல்லாத அடிப்படையில் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஹராம் என்ற அளவுக்கு சொல்லக்கூடிய இருக்கிறார்கள். ஆனால் ஹராம் என்ற அளவுக்கு சொல்வதற்கு எங்களுக்கு நேரடியான ஆதாரங்கள் எதுவும் கிடையாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது, அதை வந்து ஒரு கடுமையான துணியில் வந்து அதை வந்து தடுக்க முடியாது. ஆனால் வந்து இஸ்லாத்தில் அனுமதி இல்லாத ஒரு விஷயம்தான், இதை வந்து தடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களால் முடியுமான வரைக்கும் இதை இல்லாமல் ஆக்குவதற்கான முயற்சியை நாங்கள் ஈடுபட வேண்டும். குறிப்பாக எங்களால் என்ன செய்ய முடியும்னு சொன்னால், அந்த மாதிரியான பெண் வீட்டு விருந்துகளை கூப்பிடும் பொழுது நாங்கள் வந்து சொல்லணும், என்ன இது வந்து இல்லாத ஒன்று மார்க்கத்தில், இது இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல செய்ய சொல்லலை, நீங்கள் உங்களுக்கு காசு பணம் இருக்குதுன்னு செய்கிறீங்க, நீங்கள் செய்கிறதால நாளைக்கு என்ன செய்ய போகிறான், ஒரு ஏழை அவனுடைய குமரை கொடுக்கும்போது அவனுடைய மகளை கொடுக்கும்போது என்ன செய்வான், அவனால் செய்ய முடியலே என்ற இயக்கத்தில் வந்து அவன் கடம்பட்டு கூட செய்கிறதுக்கெல்லாம் நிர்பந்திக்கப்படுகின்றான். அப்போ இந்த மாதிரியான ஒரு வழக்காறு வந்து சமுதாயத்தில் தொடர்ந்தும் பரவி கொண்டிருக்கின்றது. இதை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் இப்படி சொல்லுகின்றோம், நாங்கள் இதை புறக்கணிக்க பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்றுதான், பெண்ணை பொறுத்தவரை வந்து அவளுக்கு வந்து சொத்துரிமை கிடைக்கின்றது, பெண்ணுக்கும் சொத்துரிமை கிடைக்கின்றது அந்த ஆணிடமிருந்து.
ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கு ஏதாவது சொத்துக்கள் இருந்தால் அதுலேருந்து கிடைக்கின்றது. எப்படி கிடைக்கின்றதுன்னு சொன்னால், ரெண்டு பேரும் திருமணம் முடிச்சிட்டாங்கன்னு சொன்னால், திருமணம் முடித்து அவங்க யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க, யாராவது ஒருத்தர் மரணிச்சிட்டாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு சொத்து இருந்தால் அதில் வந்து என்ன செய்யும், பிள்ளைகள் இல்லாத பட்சத்தில் அல்லாஹ் தஆலா சூரத்து நிசாவுடைய 12 வசனத்தில் வந்து மிக தெளிவாக சம்பந்தமாக சொல்கின்றான். அதாவது ஒரு பெண் வந்து என்ன செய்கிறா, பெண்ணுக்கு கொஞ்சம் சொத்திக்குது, அந்த திருமணம் முடித்தாங்க, திருமணம் முடிச்சுட்டு திருமணம் முடிச்சுட்டு அந்த பெண் வந்து இறந்துட்டான், இறந்துட்டான்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு வந்து என்ன வேறு பிள்ளைகள் கிடையாது, இந்த கணவன் ஊடாகவோ அல்லது வேறு இதுக்கு முன்னால் முடித்த கணவன் ஊடாகவோ அந்த பெண்ணுக்கு வந்து பிள்ளைகள் கிடையாதுன்னு சொன்னால், அந்த பெண்ணுடைய சொத்தில் வந்து அறவாசி சொத்து யாருக்கு போகும், கணவனுக்கு போகும், அறவாசி சொத்து கணவனுக்கு போகும். அந்த பெண்ணுக்கு பிள்ளைகள் இருந்தால் அந்த பெண்ணுடைய சொத்தில் வந்து காவாசி நாளில் ஒரு பகுதி வந்து என்ன செய்யும், அந்த கணவனுக்கு போகும். இதே போன்று ஆண் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அந்த ஆணுக்கு பிள்ளைகள் கிடையாது, இந்த மனைவிக்கோ அல்லது வேறு மனைவிகளுக்கும் பிள்ளைகள் கிடையாது என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு என்ன செய்யும், நாளில் ஒரு பகுதி, நாளில் ஒரு பகுதி போகும். அது ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ரெண்டு மூன்று பெண்களாக இருந்தாலும் சரி, ரெண்டு மூணு பெண்களாக இருந்தால் என்ன செய்யப்படும், அந்த பெண்களுக்கு வந்து அந்த நாளில் ஒரு பகுதியை பிரித்து அந்த நாளில் ஒரு பகுதியை பிரித்து கொடுக்கப்படும். உதாரணத்துக்கு நாளில் ஒரு பகுதி அவனோட சொத்தை எடுத்து அதில் வந்து ஒரு ரெண்டு பெண்கள் இருக்காங்க அல்லது மூணு பெண்கள் மூணு மனைவி இருக்காங்கன்னா மூணு பேருக்கு அந்த நாளில் ஒரு பகுதியை பிரித்து கொடுக்கப்படும், சரி சமமாக பிரித்து கொடுக்கப்படும். அப்போ இது வந்து பெண்களுக்குரிய ஒரு சட்டம். அதே நேரம் அந்த ஆணுக்கு வந்து பிள்ளைகள் இருந்தால், பிள்ளைகள் இல்லாத பட்சத்தில் நாளில் உண்டு, பிள்ளைகள் இருந்தால் எட்டில் ஒரு பகுதி என்ன செய்யும், அந்த மனைவிக்கு போகும். அது ஒரு மனைவியோ பல மனைவிகளாக இருந்தாலும் சரி எட்டில் ஒரு பகுதி போகும். இது தொடர்பாக அதாவது என்ன செய்யறான், மிக தெளிவாக வளக்கும் நிஸ்வமா தரக்கசுவாஜுக்கும் இல்லம் இன்னம் யக்குன் லஹுன்ன வலத், அதாவது அந்த பெண்களுக்கு பிள்ளைகள் இல்லாத பட்சத்தில் அவர்கள் விட்டுவிட்டு செல்லக்கூடிய, அவர்கள் மரணித்ததுக்கு பின்னால் அவர்கள் விட்டுவிட்டு செல்லக்கூடிய சொத்திலிருந்து உங்களுக்கு அறவாசி வரும். அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் பழக்கம் ஒரு ரூபு, உங்களுக்கு என்ன செய்யும், நாளில் ஒரு பகுதி கிடைக்கும். மிம்மா தரக்னம் இம்பாதி வசியத்தை யூசின பிஹா உதேன், அவர்கள் ஏதாவது வசியத்து செய்திருந்தால் அந்த வசியத்து முதலாக கொடுக்கப்பட வேண்டும். வசியத்துன்னு சொன்னால் என்ன, மரண சாசனம் எழுதி வச்சு பேசிக்கிறாங்க, ஏதாவது பள்ளிவாசலில் கொடுக்க சொல்லி, ஏதாவது ஒரு யாருக்காவது கொடுக்க சொல்லி, மூணில் ஒரு பகுதியை மூணில் ஒரு பகுதி வரைக்கும் வசியம் செய்யலாம். அதை வந்து அவங்க வசியம் சொல்லிட்டு பேசிக்கிறாங்க சொன்னால் அதை கொடுத்ததுக்கு பின்னாலே தான் என்ன செய்யப்படும், இது பிரிக்கப்படும். பிரித்து அவங்க அந்த பெண்ணுக்கு பிள்ளைகள் இல்லாச்சு, அறவாசி கொடுக்கப்படும் கணவனுக்கு, பிள்ளைகள் இருந்தால் காவாசி கொடுக்கப்படும் சொத்தில். அதே நேரம் வந்து அல்லாஹ் தஆலா சொன்னால் வலஹுன்ன ருபு அமிம்மா தரக்தும் இல்லம் யக்குன்லக்கும் வலதும், உங்களுக்கு பிள்ளைகள் ஆண்களுக்கு பிள்ளைகள் இல்லாத பட்சத்தில் வந்து அந்த பெண் அந்த மனைவிக்கு என்ன செய்யப்படும், நாளில் ஒரு பகுதி கொடுக்கப்படும். உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கும் பட்சத்தில் மனைவிக்கு வந்து எட்டில் ஒரு பகுதி கொடுக்கப்படும் என்பதை வந்து அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக என்ன செய்கிறான், ரெண்டு தரப்புக்கும் எப்படி கிடைக்கும், பிள்ளைகள் இருந்தால் எப்படி, பிள்ளைகள் இல்லாட்டி எப்படி என்பதை வந்து மிக தெளிவாக சூரத்து நிசாவுடைய 12 வசனத்தை சொல்லி காட்டுவோம். நாங்கள் பார்க்கிறோம் இந்த சட்டத்தை பொறுத்தவரை அன்புக்குரிய சகோதரர்களை, நாங்கள் மகருடைய விஷயத்தில் பார்த்தோம், எப்படி மகருடைய விஷயத்தில் வந்து மகர் கொடுத்ததுக்கு பின்னால் வந்து அவர் உடலுறவு கொள்வதற்கு முன்னால் வந்து அவங்க பிரிஞ்சிடுவாங்கன்னு சொன்னால் அதில் அறவாசி எடுக்கலாம், அறவாசி எடுக்கலாம் மகரில் வந்து, ஆனால் உடலுறவு கொண்டதுக்கு பின்னால் எடுக்க முடியாது, உடல் கொண்டதுக்கு முன்னால் மகரவன் திருப்பி எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இதில் என்ன இதில் கிடையாது, இதில் கிடையாது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் திருமணம் முடிச்சிட்டாங்க, முடித்த உடனே தான் மரணித்தாலும் கூட இவங்க யாருமே சேர்ந்து வாழலை, சேர்ந்து வாழாவிட்டாலும் கூட என்ன செய்யாது, அந்த சொத்தில் வந்து இந்த பாகுபாடு நீக்காது. அவங்களுக்கு வந்து பிள்ளைகள் இதாக இல்லையான்னு தான் பார்க்கப்படும், பார்த்து கொடுக்கப்படும். இந்த என்ன மகரில் மாதிரி என்ன செய்யப்பட மாட்டாது, பார்க்கப்பட மாட்டாது என்பதை வந்து நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவங்க திருமணம் முடித்து அடுத்த செகண்ட் அக்குது முடிஞ்சிருச்சு, மகரை கொடுத்து அக்குது முடிஞ்சிருச்சு, அடுத்த செகண்ட் ஹார்ட் அட்டாக் வந்து கணவன் மௌத்தானாலும் ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து அல்லது ரெண்டு பேரும் போகிறாங்க வண்டியில் போய்த்து தான் யாராவது ஒருத்தர் மௌத்தாயிட்டாலும் வந்து கணவனோ மனைவி மௌத்தானாலும் கூட அவங்களோட சொத்தில் வந்து பங்கு வரும். நாங்கள் நீங்கள் ரெண்டு சேர்ந்தே வாழலையே, எப்படி நம்ம பிள்ளையோட சொத்தில் அவங்களும் தராதுன்னு சொல்லி கேட்க முடியாது. ஏன்னா அக்குது முடிஞ்சிருச்சு, என்ன உடம்படிக்க முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு கட்டாயமாக அவங்க கணவன் மனைவியாக ஆகிட்டாங்க, அவங்க சேர்ந்து வாழ்ந்தாங்க வாழலைன்றது பிரச்சனை கிடையாது, அவங்க கணவன் மனைவி ஆகிட்டாங்க, எனவே அவங்களுக்கு அந்த சொத்திலிருந்து கொடுக்கப்படும் என்பதை வந்து நாங்கள் செய்யணும் வினை கொள்ள வேண்டும்.